நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா. கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் நாம வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. Hallelujah, 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 hallelujah. Ribala ma shere ba ma 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 ra kala ra da na ra, riba ma ma la ra da na ra la riyantana re. Hallelujah, hallelujah, hallelujah. Kirubaye, kirubaye, kirubaye. Hallelujah, hallelujah. Stotra mandavare, stotra mandavare, stotrikiro, tudikiro, vaalthukiro, poorthukiro, magimai paduthukiro. Neer nallavar, ellara stotrangalai eduthu kondirukkalama. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah. உம் நாம வாழ்க, உம் நாம வாழ்க, உம் நாம வாழ்க. நல்ல தேவனே, நல்ல தேவனே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்து கொண்டே இருப்போம். கிருபை, 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 கிருபை. Hallelujah, hallelujah, hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி அலரம ஷேர பலரதர லராதனரலரடர ரே மகவர பல பரம ஷேர பலரதனரவா ஏடரலரியாந்தன ரே பலபரபதனர பலரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபலரதனடரபஷரே ரீமபலரபதனரலரகதனரா அந்தரடரலரியாந்தனரி மக்கபரபொலரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ நல்லவ, சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்கள் எங்களை நீர் அதிசயமாய் நடத்தினீர், அற்புதமாய் நடத்தினீர், கண்மணி போல காத்து கொண்டீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உங்கள் சமூகத்திலிருந்து துவங்கும் பாக்கியத்தை அடியாருக்கு நீர் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகை முழுவதையும் ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவீராக. உமக்கேற்ற பாடல்கள், துதி, ஆராதனைகள் எங்களில் வெளிப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தந்து எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதத்தை. கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கிருபையா எழுந்தருளும். இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தும். அடியாரை மறைத்து கிருபையாய் நீர் வெளிப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இனி வரவேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும். ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களும் இருக்கிற இடங்களில் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பலவீனங்கள் நிமித்தம், மற்ற சூழ்நிலை நிமித்தம் வர முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி கிருபைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்டும். திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ண மகிமை செலுத்தலாம். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே இந்த பாடலை சந்தோஷமாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். பாடகர், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. கிருபையப்பா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நிரன்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிரன்னை
செய்கிறையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமே, நன்றி சொல்லாமல் இருக்கவே. அல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆமே, தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல. நன்றி அப்பா, நன்றி சொல்லாமல் இருக்கவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் glory. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமே, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும். நாள்தோறும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பெரியவர். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல். ஆமென். வாழ்நாளெல்லாம் பாட வார்த்தைகளும் நான் உள்ளளவோம், நான் உள்ளளவோம் துதிப்பே. உன்னதரேசுவே, நான் உள்ளளவோம் வழுவாமல் காத்திட்ட தேவன், வலக்கரம் பிடித்தவர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடி மகிமைப்படுத்துவோம். வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் இலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. கையில உயர்ந்தி ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வார்த்தை
நாளும் போதாதே. ஆயிரம் நாள் இருந்தாலோ அப்பா நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உண்மை பாட நான் உள்ளளவோம் நான் உள்ளளவும் துதிப்பே. தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. மேலும் உங்க வார்த்தைகள் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நீரயுதே, உம் அன்பால் நீரயுதே. கைகளை உயர்த்தி ஆயிரம் நாவிருந்தா அப்பா நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட ஆயிரம் நாவிருந்தாலும் மாஷேரே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட, ஓ நான் உள்ளளவோம் நான் உள்ளளவும் துதிப்பே. உன்னதரேசுவே நான் உள்ளளவும் துதிப்பே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து அப்பா என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலோ அல்லேலூயா, வாழ்நாள் எல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாம் இருந்தாலோ க்ளோரே ரிவலமசேரிலே, வார்த்தைகளும் போதாதே நான் உள்ளளவும் துதிப்பே. உன்னதரேசுவே நான் உள்ளளவும் துதிப்பே. அந்த ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒரே
சத்தமாய் ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 க்ளோரி லரமா ஷேரேல ரகபதனரா அந்தராலகதனரேரி பலரா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்படியே எழுந்து நிற்கலாம். ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் கத்த நல்லவர் உமை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை உம்மை ருசித்தே உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஆமே ஆண்டவரே, உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே. சொல்லுங்க, நீ செய்ததை நீ செய்ததை லவ் யூப்பா. இந்த வாழ்க்கை நன்றியோடு நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை ஆமேனுமை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு. நன்றி அப்பா. க்ளோரில ரமகதனரே. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். தேவன் செய்த நன்மைகள், அவர் பாராட்டின கிருபைகள், அது எத்தனை சொல்லியும் தீராது. நன்றியோடு இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. Hallelujah ekalamum stotharipe en neramum thudithiduve ennai taalthi palindiduve naamam uyathuve உம்மை பாடி மகிழுவே எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் நேரமும் துதித்திடுவேன் என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் உம் நாமம் உயர்த்துவே உம்மை பாடி மகிழுவே நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே ஓம் கிருபை என்னை நிறுத்துதே இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் வைத்திரே
இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் ஒரே சத்தமாய் நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ நன்றியோடு நினைச்சு பார்த்து சொல்லுங்க. இந்த வாழ்க்கை நீர் தந்தது உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு உம்மை ருசித்தே. ஹல்லேலூயா. தேவைகள் என்னை சூழ்ந்ததே உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்தது உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி அவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா? நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தே நல்லவர் என்று துதிப்பே நன்றியோடு உம்மை ருசித்தே. ஹல்லேலூயா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், பாடி மகிழுவே. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பே, நேரமும் என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ செய்ததை நன்றியப்பா உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு உம்மை ருசித்தே. நன்றியப்பா ஓ நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பே நன்றியோடு உம்மை ருசித்தே. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே ஹல்லேலூயா திட நம்பிக்கை அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை. சொல்லுங்க, என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை
நடத்தினார். நம்பிக்கையோடு சொல்லுவோம், இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். இந்த மாதம் முழுவது அழகாய் நடத்த போகிறார், அற்புதமாய் நடத்த போகிறார், அதிசயமாய் நடத்த போகிறார், துதிக்கும்படி நடத்த போகிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் குளோரி சலமா கவரமா நல்லவர், நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாவரும் சொல்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நீ நல்லவ, நீ நல்லவ, உங்க அன்புக்காக நன்றி. கர்த்தர் நடத்துவா, அவருடைய கரமனை நடத்துன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்து. நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. கடந்த மாதம் நீர் தான் நடத்தினீர், இந்த மாதத்தை நீங்க தான் பார்க்க வச்சிருக்கிறீங்க. இந்த மாதத்துல முன்பாக இருக்கிற இந்த 31 நாட்கள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வா, நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மா கூடாததேதும் இல்லை. உங்க கைகள் எப்படி வாய்க்கப்பட போகிறது என்பதை மட்டும் பாருங்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக ஆமென், சில காரியங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கலாம். ஆமென். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆமென் பூர்ண சக்குணர் நமக்கு நிறைவாய் தருகிறவர். அப்படியே உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல ஆமென். ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கிறார். 50 நீதிமான் இருந்தா இன்னும் ஒன்று கூட கேட்கிற, உமது அடியன் மேல் கோபம் வராதிருப்பதாக. ஆண்டவர் கோபமே படலை, அவன் கேட்கறதுக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அவன் இந்த நம்பிக்கையோடு, இந்த நிச்சயத்தோடு ஆலயத்துக்குள்ளும் ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு முன்பதாக எந்த காரியம் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது, இப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல கேளுங்க, நம்பி கேளுங்க. அவருடைய இரக்கத்தை நம்பி கேளுங்க, அவருடைய கிருபையை நம்பி கேளுங்க, அவருடைய வார்த்தையை நம்பி கேளுங்க. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 தேங்க் யூ லார்ட். கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் நடத்துவீராக. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து கர்த்தர் நடத்தும்படியாக, கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நீங்கள் நடத்தணும்பா. இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, இமை பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, இரவும் பகலும்
இருந்தென்னை நடத்தி செல்லும் ஐயா, இரவும் பகலும் என் கூட இருந்தென்னை நடத்தி செல்லும் ஐயா, இமை பொழுதும் முகம் மறைத்தால் என்னால் வாழ முடியாதையா, என்னால் வாழ முடியாதையா, உம் அன்பில்லாமல் வாழ முடியாதையா, உம் துணையில்லாமல் வாழ முடியாதையா. நம்பி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க நடத்துங்க, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 மாதங்கள் தேவன் நம்மை இந்த ஆண்டிலே கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். தேவைகளை சந்தித்தார், குறைகளை நிறைவாக்கினார். ஒவ்வொரு நாளும் ஆமென் கடக்க வேண்டிய பகுதிகளை கடக்க பண்ணதுனால தான் இந்த நாளை காண முடிந்தது. கிருபையாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் மகிழும்படியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதத்துக்காக ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்த ஒரு வார்த்தை, அதிகமாய் பலப்படுத்தின ஒரு வார்த்தை, அதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹாலலூயா. கர்த்தர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை இதுதான். குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். இந்த குயவன் கையில் களிமண் எப்படி வந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், அது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. இந்த குயவன் கையில் களிமண் எப்படி வந்துச்சு? ஆட்டோலையா, பஸ்லையா, இல்லை குயவன் இப்படி கை வச்சுட்டு இருக்கும்போது ஏறி வந்து உக்காந்ததா? குயவன் கை நீட்டி எடுத்ததுனால குயவன் கையில் இந்த களிமண் வந்தது. ஆண்டவர் கையில் நாம் ஏறி உட்காரல, நம்ம யாரோ தூக்கியும் வைக்கலை, அவர் கை நீட்டி எடுத்ததுனால அவர் கையில் நாம் இருக்கிறோம். குயவன் மட்டும்தான் களிமண்ணை களிமண்ணாய் பார்க்காதவர். ஆமே. மீதி எல்லார் பார்வைக்கும் இது மண்ணு தான், அவர் பார்வையில் மட்டும்தான் இது வித்தியாசமானது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த களிமண்ணை மிதிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் மிதித்திருப்பார்கள், எத்தனை பேர் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆமே.
இந்த வார்த்தையானவரை சாங் ஷூட் பண்ணும்போது மானாமதுரையில் அந்த பானை செய்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து வெளியே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க, அதுதான் அடுத்து கொஞ்ச நாளில் எங்கே போக போகுதுன்னா உள்ளே போ. அதில் நாய் ஓடுது, கோழி ஓடுது, மனுஷங்க ஏறி மிதித்து போகிறாங்க. ஆமே, அதை பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுத்தந்தார். குயவன் கையில் எடுக்கிறது வரைக்கும் தான் இது. குயவன் கை நீட்டி எடுக்கிறது வரைக்கும் அதுக்கு விலையே கிடையாது. அந்த மண் மேலே கோழி ஏறி நிற்கிறது யாரும் விரட்டலை, காகம் வந்து உட்காருது யாரும் விரட்டலை, நாய் அதுக்கு மேலே படுத்துருக்குது யாருமே விரட்டலை. ஒரு களிமண்ணுக்கு வேல்யூ எப்போ தெரியுமா? குயவன் கையில் எடுத்ததுக்கப்புறம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்க என் கையில் இருக்கிறீங்க. ஆமே. மற்றவர்கள் இந்த களிமண்ணை பார்க்கிற விதம் குயவன் பார்க்கிற விதமும் வேற. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், குயவன் களிமண்ணை வச்சுட்டு சும்மா இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அது பாத்திரமாகாது, அவர் அதை பாத்திரமாகவே பார்க்கிறார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மண் அப்படி பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, தமக்குள்ளே நமது சாயலாய் மனிதனை சிருஷ்டிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணை பார்க்கிறார். நமது சாயலால் மனிதனை சிருஷ்டிப்போன்னு சொல்லிட்டு மண்ணை பார்க்கிறார். ஆமே. இப்படிதான் தேவன் என்னையும் உங்களையும் பார்த்ததுனால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த மண்ணை அந்த கண்ணு பார்த்துச்சு. ஹல்லேலூயா. இந்த மண்ணை அந்த கண்ணு. ஆமே. இது மண்ணு பார்த்தது அந்த அழகான கண்ணு. ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். இந்த குயவன் மட்டும் இந்த களிமண்ணை பார்க்கலன்னா வேற யாரு பார்த்தாலும் இந்த களிமண்ணுக்கு லைஃப் கிடையாது. டாக்டர்ஸ் பார்த்தாலும் களிமண்ணை ஒன்றும் பண்ண முடியாது, இன்ஜினியர்ஸ் பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே. சயின்டிஸ்ட் பார்த்தாலும் ஒன்றும் பண்ண, பிள்ளைங்க பார்த்தா கொஞ்சம் விளையாடுவாங்க எடுத்து வாயில் போடுவாங்க. சின்ன பிள்ளைங்கள போட்டிருக்கீங்களே சிரிக்கிறத பார்த்தா. மழை இப்போ லைட் அடித்து மண் வாசனை வேற. ஆனால் குயவன் தான் பார்க்கணும், பார்க்க வேண்டியவர் தான் பார்க்கணும். வேற ஆயிரம் பேர் பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. பார்க்க வேண்டியவர் பார்த்தா பார்க்க வேண்டிய பிரகாரமாய் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. பார்க்க வேண்டியவர் பார்க்கணும். நான் போகும் வழியை அவர் அறிவார். அந்த வார்த்தை யோபு சொல்லும்போது அதில் இன்னொரு வார்த்தை கூட இருக்குல்ல, அதன் அர்த்தம் என்ன? இது நண்பர்கள்ட்ட சொல்றார், நான் போகும் வழியை இது உங்களுக்கு தெரியலைனாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா நான் போகும் வழி உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன் சிநேகிதர்களை பார்த்து யோபு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், உங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என் சூழ்நிலை என் வாழ்க்கையை உங்களால் ஒன்றுமே மாற்ற முடியாது, ஆனால் எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு. ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதும் இல்லை, உங்க கைகள் உம்மால் கூடாததேதும் இல்லை, உம்மால் கூடாததேதும் இல்லை, இயேசுவால் கூடா
கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிராம் பார்த்த பிறகு ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தகப்பன் ஆக்கிட்டு சொல்லல, இப்படி பார்க்கிறார் தான் ஆபிரகாம். ஆண்டவர் பார்க்கும்போது சாராளின் கற்பெல்லாம் செத்துட்டு போயிட்டு செத்து போயிட்டு இருக்கு. ஆபிரகாம் சரீரம் செத்த நிலைமையில் இருக்கிறது, ஆனால் அப்படி பார்க்கிறார். இனி ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம் அப்படிங்கிறார். ஆமென். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆண்டவர் பார்த்த விதம். ஈசாக்கு வாக்குத்தத்தை சந்ததியாகவே பார்க்குறார். அவர் சொல்லும்போது ஈசாக்கு பிறக்கவே இல்லை, இந்த அந்த களிமண் உள்ளே எடுத்துகிட்டே வரல. ஆனால் சொல்லிட்டார், இல்லை இல்லை அதுதான் அதுதான் அந்த அந்த மண் தான். ஆமென். இஸ்மவேல் என்னும் மண்ணை கொண்டு வர்றார் ஆபிரகாம். இல்லை 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 அந்த மண் அந்த மண் இஸ் நான் மண்ணென்றவர் நினைவு கொண்டிருக்கிறார். இல்லை ஈசாக்கு ஈசாக்கின் இடத்தில் ஒன்று சேர்ந்தது, அதுதான் வாக்குத்தத்தை சேர்ந்தது. ஆண்டவர் அப்படி பார்த்துட்டார். யாக்கோபை இஸ்ரவேல தம்முடைய சுதந்திர வீதமாக பார்த்துட்டார். அதனால தான் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னமே சொல்லிட்டார். யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக பார்த்துட்டார். யோசேப்பு எகிப்தை பார்ப்பதற்கு முன்னே கர்த்தர் யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக பார்த்து விட்டார். யோசேப்பு எகிப்தை பார்ப்பதற்கு முன்னமே யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் அதிபதியாய் பார்த்தார். அதனால தான் முன்னமே அனுப்பினார், இல்லை என்றால் சகோதரர்களோடு சேர்ந்து போயிருக்கணும். தானியம் வாங்க. மோசே இஸ்ரவேலின் ரட்சகனாய் பார்த்தார். அதனால தான் நீ போறியா அப்படின்னு கேட்கல, உன்னை அனுப்புற வான்னு கூப்பிட்டார். ஆமே. ஆண்டர் ஆப்ஷன் கேட்கல, நீ போறியா இப்படி யாரும் இல்லை நீ போறியா நீ போ அப்படி கேட்கல. மோசைக்கிட்ட வந்து யாரை அனுப்புவேன் யார் போவா என் அந்த காரியமானு கேட்கல, ஒன்றை தான் வாண்டார். ஏன்னா தேவன் அப்படி தான் பார்த்தார். எரேமியாவை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே அறிந்து தீர்க்கதரிசியாக பார்த்துட்டார். எரேமியா இன்னும் தன்னை சின்ன பிள்ளையாகவே பார்த்துட்டு இருக்கிறார். நாம் இன்னும் நம்மை களிமண்ணாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் பார்த்த விதம் எத்தனை ஆச்சரியம். அந்திரேயா சீமோனை அழைத்து கொண்டு வருகிறான். அவன் வரும்போதே பேதுருன்ட்டார், கேபான்ட்டார், பேதுருவாய் பார்த்தார். சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சவுலை சபையை கட்டுகிறவனாய் பார்த்தார். பார்க்கும்போது அவங்களும் நான் மண்ணு தான், ஆனால் பார்த்த பிறகுதான் பொண்ணு. ஆமே. அவர் என்னை பார்க்கும்போது நான் சாதாரணமானவன், ஆனால் அவர் என்னை பார்த்த பிறகு. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நம்புறீங்க, எல்லாரும் பார்த்தது மாதிரி அல்ல என் தேவன் என்னை பார்த்தது. அதனால என்ன செய்கிறார்னா கையில் எடுக்கிறார். ஆமென். கையில் எடுக்கிறார். எந்த மண்ணையும் குயவனால பாத்திரமாக்க முடியாது. இந்த மண்ணை என் கையில் எடுத்து என்னால் பாத்திரமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த குயவனுக்கு இருந்தால் மட்டுமே அந்த மண்ணை கையில் எடுப்பார். எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நீ எல்லாம் என்ன பண்ண போற அப்படின்னு தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கையில் எடுத்துட்டார். ஆமே. நான் ஒன்று காலை படிக்கும்போது படிப்பில் ரொம்ப வீக்கு, எல்லாத்துலேயுமே வீக்கு. அடுத்து என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. அப்போ 2007 படிப்பு முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் சரி நீ ரெண்டு வாரம் சிங்கப்பூர் வந்துட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாச்சு. அங்கே இருந்து 2-3 வாரம் முடியுது, அடுத்த நாள் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு நாங்கள் அங்கே அண்ணன் ஃபேமிலி கூட இருந்துட்டு நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்காக ஜோம் பண்ணும்போது அழுறாங்க அழுறாங்க அழுறாங்க. எதுக்கு அழுறாங்கன்னா இவன் என்ன பண்ண போகிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதாங்க. எனக்காக ஜோம் பண்ணும்போதே அவங்களுக்கு அழுக பீறிட்டு வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் எதிர்காலத்தை குறித்த கவலை. ஆமே. பிரைஸ்லாம். ஏன்னா என்னை பார்த்தா நான் இருந்த சூழ்நிலையை பார்த்தா எனக்கே நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், என்னுடைய நாளை இப்படி இருக்கும் என்று. ஆனால் ஒருத்தர் நம்பி கையில் எடுத்தார்னா என்ன நிச்சயங்க,
என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, அவருக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு, இந்த மண்ணை என்னால பாத்திரமாக்க முடியும், இந்த மண்ணை என்னால உருவாக்க முடியும், இந்த மண்ணை என்னால உபயோகப்படுத்த முடியும். நம்புறவங்க மாத்திரம் கைகளை கட்டி ஹல்லேலூயா ஆமென். கையில் எடுக்கப்பட்ட களிமண்ணை குறித்த திட்டம் அவருக்குள் இருக்கிறது. ஆமென். ஒரு மண்ணு வனையப்பட்ட பிறகுதான் இது எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கும் என்பது மற்றவர்களுக்கு தெரியும், அந்த மண்ணுக்கும் தெரியும். ஆனால் குயவனுக்கு முன்னமே தெரியும். வனையப்பட வனையப்பட நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் என்னை இதுக்கு வனைகிறார் என்று. வனையப்பட்ட பின்பு மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் வனைவதற்கு முன்னமே குயவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. உன்னை உங்களை யாரோ எடுத்து என் கையில் வைக்கலை, நான் உயரத்தில் இருந்த கை நீட்டி நானே எடுத்து. ஹல்லேலூயா. வனையப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு தெரியும் நம்மை கர்த்தர் எப்படி யாராய் வைத்திருக்கிறார் என்று. வனைய வனைய நமக்கு தெரியும், ஓகே இதுக்கு தான் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் வனைவதற்கு முன்னமே அந்த குயவனுக்கு தெரியும். ஆமென். இதான் ரேமா. இன்னைக்கு நீ யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரியலன்னா புரிஞ்சுக்கோ, உன்னை வனைந்து கொண்டிருக்கிறார். வனைய வனைய உனக்கு புரிய வரும். அதனால தான் தாவீதை வனைய வனையதான் ஆமென் தாவீது சொன்னான், வந்ததற்கு ஒரு முகாந்திரம் தெரியும். இங்கே ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் என்னை கொண்டு வர மாட்டாருங்க. அந்த வனை எது வனைகிற ப்ராசஸ். ஆனால் அவன் அடுத்தது ராஜா அப்படி அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. வனையப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு தெரியும். கோலியாத்தை கொன்ற பிறகுதான் தாவீது யார் என்பது தெரிந்தது. ஆனால் கோலியாத்தை கொள்வதற்கு முன்னமே அங்கே சிங்கம் கரடி கூட ஃபைட் பண்ணும்போது தாவீதுக்கு தன்னை தெரிந்தது. ஓகே இதுதான் தேவனுடைய. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முன்னமே சாமுவேல்ட்ட சொல்லி போ, ஆடுக்கு பின்னாடி நடந்த தாவீது ஆண்டவருக்கு தெரிஞ்சது. சிங்கம் கரடி கூட ஜெயிச்சதுக்கப்புறம் தாவீதுக்கு தன்னை குறித்து தெரியுது. கோலியாத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் தாவீதுக்கு தாவீதை குறித்து மற்றவர்களுக்கு தெரிகிறது. நாம் வனையப்பட்ட பிறகு மற்றவர்களுக்கு தெரியும் இது யார் அப்படின்னு. வனையும் போது நமக்கு தெரியும், நமக்கு புரியும், கர்த்தர் இதுக்கு தான் வனைகிறார் என்று. ஆனால் வனைவதற்கு முன்னமே சாதாரண களிமண். எத்தனை பேர் மிதிச்சுட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர். ஹல்லேலூயா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் குயவன் மண்ணை எடுத்து கையில் வைக்கிறார்? ஏன்னா இந்த மண்ணு இனி எதாய் மாறப்போகும் என்கிற அந்த பிரிண்டு அப்படி உள்ளங்கையில் தான் இருக்கு. என் உள்ளங்கையில் நான் உன்னை கரெக்டாக என்ன வரைஞ்சி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி மாறணும்னா அவர் வரைஞ்ச பிரிண்டு எங்கே இருக்குதோ அங்கே இந்த மண்ணை தூக்கி வச்சா நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தோ. என்னை உம் கையில் குறைவுள்ள பாத்திரம் நான்
இயேசுவே. கைகளை உயர்த்தி களிமண்ணும் சித்தம், அப்படியே சித்தத்துக்கு விட்டு கொடுங்க, அப்படியே சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஓ ராமா கலரே குயவன் நீ சித்தம் நிறைவேற்றுமே. அடுத்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆண்டவர் எரேமியா கிட்ட என்ன சொல்லுகிறார் என்றால், ரெண்டாவது வசனத்தில், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. என்ன அதன் அர்த்தம்? குயவன் கையில் களிமண்ணை எடுத்துட்டார்னா, இனி அந்த மண்ணை பார்க்கணும்னா நீ தெருவில் போகக்கூடாது, அவர் வீட்டுக்கு தான் போனோம். ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் அவருடைய கிருபை எவ்வளோ அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் உடைய செட்டை நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஆடு காணாமல் போனதும் அந்த மேய்ப்பர் என்ன செய்கிறார்னா, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியணும். அவர் எதுவரை தேடுவாரா? சூரியன் மறைகிறது வரை அல்ல, கண்டுபிடிக்கிறது வரை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது பூரண ஆகணும்னா அந்த ஒன்று வேணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் இருக்கிறது நிறைவேறணும்னா இந்த மண்ணு வேணும். ஆமே. கண்டுபிடிக்கிறது வரைக்கும் தேடுறாரு. 5 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டுபிடித்த பின்பு ஆமே அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, அடுத்த வசனம் 6 வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு வந்து என்ன செய்வாராம்? சந்தோஷப்படுவாராம். அப்போ இந்த மண்ணை ஆண்டவர் ஒரு நாளும் பாரமாக நினைக்கவே மாட்டார். தெரியாமல் இவனை வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டேனே, தெரியாமல் அப்படி நினைக்க மாட்டார். ஏன்னா மெய்ப்பனுக்கு சந்தோஷம் ஆடு, குயவனுக்கு சந்தோஷம் மண், பிதாவுக்கு சந்தோஷம் பிள்ளை. ஹல்லேலூயா. குயவன் வீட்டில் கொண்டு ஆடை விட்டா சந்தோஷப்பட மாட்டார். ஆடை வேணா வெட்டி கருவிப்பார். மெய்ப்பன் வீட்டில் கொண்டு மண்ணை போட்டா சந்தோஷம் கிடையாது. மெய்ப்பனுக்கு சந்தோஷம் மண், அதுவும் களிமண். ஆமே. சில சொல்லுவாங்க மண்ணு 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 அப்படிவாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆமே. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் பாருங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கே தானே. இன்னைக்கு 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 உரிமையா வீட்டில் கதை அடைச்சிட்டு அப்பான்னு கூட முடியுதுல்ல. எதனால? அவர் கையில் எடுத்ததுனால. ஹல்லேலூயா. அவர் கையில் எடுத்ததுனால. அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க. ஆமென். ரோமரில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ரோமர் 9:20 21 மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? கையில் எடுக்கப்பட்ட இந்த மண்ணின் மேல முழு அதிகாரமும் குயவனுக்கு மாத்திரமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுக, என் மேல அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அதனாலதான பிசாசு போய் அவர்கிட்ட நின்னா,
நீங்கள் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவனை தொட முடியும். அப்போது ஆண்டவர் அதிகாரத்தோட இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு போட்டார். என் மேலே இருக்கிற அதிகாரம் அவருக்கு தான். ஆமென். நான் அவரால் எடுக்கப்பட்டவன், அவரால் எடுக்கப்பட்டவன், என் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த நிச்சயம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, என்ன செய்யணுமோ பிதாவே எல்லாம் உம்மால் ஆகும். இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் பண்ண ஜெபம் மார்க் சுவிசேஷத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் உம்மால் ஆகும், உங்களால் என்ன வேணாலும் செய்ய முடியும், இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கக்கூடுமானால் அது உங்களால் முடியும், ஆகிலும் என் சித்தம் அல்ல. ஏன்னா எனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு தான் என் மேல் அதிகாரம். என் மேல் அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கல, இந்த வார்த்தையை அவங்க வலதுகிறத உயர்த்து. இந்த மண்ணு மேல் அதிகாரம் உங்களுக்கு தான்ப்பா, இந்த மண்ணு மேல் அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா. கனமுள்ள பாத்திரமோ கனவீனமான பாத்திரமோ உங்களுக்கு எப்படி வனையணும்னு சித்தம் இருக்கிறதோ அப்படி வனைய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதான் கேட்குறேன், நீ எப்படி அந்த அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த 9:20 20வது வசனம் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? அது அர்த்தம் என்னன்னா அவர் இஷ்டப்படி வணைவார், அவர்கிட்ட க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. ஏன் என்ன இப்படி நடத்துறீங்க? போன சண்டே மெசேஜ், தேவன் எனக்கு இப்படி செய்தது என்ன? ஏ உன் மேல அதிகாரம் இருக்கு, உரிமையில பண்றாருப்பா, உரிமையில பண்றாரு. பேதுருட்டு ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டார், உன் படகுல கொஞ்சம் இடம் தருவியாள், இடம் கொடுத்தது உரிமை, ஆளுது கொண்டு போ, உரிமை எடுக்கிறாரு, உரிமை எடுக்கிறாரு. அவர் அப்படி பார்க்கிறார், அவ்வளவு உறவு நெருக்கமா பார்க்கிறார். ஆமே, ஆனால் நீ அப்படி கேட்காதேங்கிறார். ஏன் இப்படி என்ன நடத்துறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இப்படி இப்படி செய்யுங்கன்னு தானே கேட்டேன். நீங்கள் ஏன் என்ன? ஏய், மிதியிடப்பட்ட களிமண் மேலே அந்த குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? அதனால தான் இங்கே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்குறார். நாம் என்ன சொல்லணும்? செய்யுங்க ஆண்டவரே, அதுக்கு தான் நான் கையில் எடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். குயவன் கை தொட்ட மண்ணுக்கு அதன் பிறகு விலை நிர்ணயிக்கப்படும். இங்கிலாண்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம், என் தகப்பனார் சொல்லி கேட்ட சம்பவம். ஒரு ராஜா மார்வேடத்தில் எல்லா ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று பார்ப்பதற்காக புறப்பட்டு செல்லுகிறார். செல்லும்போது ஒரு குயவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த மண்பானை வனைந்து காய்வதற்காக அதை எடுத்து வைக்கிறார் வெயிலில். இந்த ராஜா வந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் அவர் ராஜான்னு யாருக்குன்னு தெரியாது. ஆச்சரியமாக இருந்ததும் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆசையில் போய் அந்த பானையை அப்படி தொட்டுட்டார். தொட்டதுமே குயவன் ஓடி வந்து, அது தொட்டாதீங்க, என்ன பண்ணி, ராஜான்னு தெரியாது இவர் குயவனுக்கு, என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்கள், அது இப்போ தான் நான் வந்து உருவாக்கி காய வச்சுருக்கிறேன், சாரி சாரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது இவர் கிட்ட வந்து பார்த்தா இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜான்னு சொன்னா சத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு இவர் இப்படி பார்க்குறாரு, அந்த அது காயலை அந்த பானை, இந்த ராஜாவுடைய கை விரல்கள் வந்து அந்த பானையில் இருக்கு. அடுத்த நாளே அனௌன்ஸ்மெண்ட், ராஜாவுடைய கை விரல் பதிந்த பானை விற்பனைக்கு மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கூட ஆரம்பி பல பல, அதாவது சாதாரண விலை பெறக்கூடிய இந்த பானை பல லட்சம் மதிப்புக்கு ஜனங்கள் ஏலத்தில் எடுத்து அதை வாங்கிட்டு போனாங்க. இந்த சம்பவம் சொல்லும்போது என் தகப்பனார் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்ல விரும்புகிறேன், தொட வேண்டியவர் தொட்டா
வேல்யூ எகிரிட்டே இருக்கும். ஹாலலூயா, ஹாலலூயா. தொட வேண்டியவர் தொட்டா. ஆமென். தொட வேண்டியவர் தான் என்ன தொட்டு இருக்கிறார் நம்புறவங்க. அவர் கையில் என்ன எடுத்து வச்சிருக்கிறார் நம்புறவங்க. இந்த மண்ணுக்கு இந்த மண்ணே விலை போடலை, ஆனால் அந்த கண்ணு விலை போட்டுட்டு. எவ்வளோ நல்லவர் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதோ குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. ஆமே ஆமே. மூன்று வார்த்தைகளை சொல்லிட்டு அப்படியே செபிக்க விரும்புகிறேன். உருவாக்க, உயர்த்த, உபயோகப்படுத்த. உருவாக்குறாரு, அடுத்து உயர்த்துறார். அது அடையாளம் தான் என்ன, அதுக்கு ஒரு மதிப்பு வைக்கப்படுகிறது. மூன்றாவது உபயோகப்படுத்த. அதை எதுக்கு விலை கொடுத்து வாங்குறாங்க, பிரயோஜனப்படுத்த. அப்போ அவர் மனசில் மூணு காரியம் இருக்கிறது. என்ன அவர் கையில் எடுத்து வச்சிருக்கிறாருன்னா மூன்று விஷயம் அவர் மனசில் இருக்கிறது. ஒன்று உருவாக்கணும், ரெண்டு உயர்த்தணும். அதனால தான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கை கொள்ள. மூணாவது உபயோகப்படுத்தணும், உபயோகப்படுத்தணும். ஆண்டவரே, என்னை உருவாக்கவும், என்னை உயர்த்தவும், என்னை உபயோகப்படுத்தவும். உங்களால், உங்கள் கரத்தால் மட்டும்தான் முடியும். நம்பி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படையிட்டு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ரெண்டு கைகளை விரித்து, வெறுமையான் பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான வெறுமையான வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லா இயேசுவை போற்றிடுமே. என்னை உருவாக்க, உயர்த்த, உபயோகப்படுத்த. நம்முடைய கரமே சிறந்தது, போதுமானதப்பா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லா உங்க நாம மகிமைக்காய் உபயோகப்பட விரும்புறப்பா, உபயோகப்பட விரும்புகிறேன், பிரயோஜனப்பட விரும்புறேப்பா. ஆனா உங்க கரத்தால் இது செய்ய முடியும்னு நம்புறேப்பா. ஒரு பல கபஷரே அந்தர கலர் மகடரா, ஓ விலை போகாத பாத்திரம் நாள், விலை போகா பாத்திரம் நாள் விரும்புவாரில்லை. விலையேற பெற்ற உம் கிருபையா உகந்ததா கிடுமே. விலை போகாத பெற்ற விலையேற பெற்ற உம் கிருபையால் உகந்ததா கிடுமே. தடைகள் யாவோ ஆண்டவர் நீரனை வணைவதற்கு, நீரனை உருவாக்குவதற்கு, உயர்த்துவதற்கு, உபயோகப்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்கள் என்னில் தடையாயிருக்கிறதோ அதை தயவாய் மாற்றுவீராக. உடைத்து என்னை உந்த நோக்கே
உடைமை. ரெண்டு கைகளை உயர்த்தி குயவனே, குயவனே படைப்பில் களிமண்ணான, களிமண்ணான கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துங்கப்பா, நீர் மகிமைப்படும் பாத்திரமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. என்னில் மகிமைப்பட விரும்புகிறவர் என்னை உருவாக்குவார், என்னை உயர்த்துவார், என்னை உபயோகப்படுத்துவார். காரணம், அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Jesus, Jesus, Appa, Nandi, Yesuve, Nandi, Kirubai, Kirubai, Amen, Amen. Nalla thagappana irakkamulla pidave, ummai nandiyodu thudikkirom, stotharikkirom. Kadandha rendu maadhangal, engalai kanmani pola paadhugaathu nadathineer. இந்த புதிய மாதத்தை உங்கள் சமூகத்திலிருந்து துவங்க வைத்து எங்களை தேற்றும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படிக்கு நீர் எங்களோடு பேசின உங்களுடைய வல்லமையான ஜீவன் உள்ள வார்த்தைக்கு ஆக ஸ்தோத்திரம். இதோ களிமண் குயவன் கையில் இருப்பது போல ஆண்டவரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தீங்கப்பா. குயவன் கையில் இருக்கிற களிமண் உருவாக்கப்படும், உயர்த்தப்படும், உபயோகப்படுத்தப்படும். ஆண்டவரே, இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் உயர்த்துங்க, நீங்கள் உபயோகப்படுத்துங்க. ஆண்டவரே, அப்பா, எங்களில் நீங்கள் மகிமைப்படும்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் மாதமாய், ஆசீர்வாதமான மாதமாய், ஆண்டவரே உபயோக உமக்காய் உபயோகப்படுகிற மாதமாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படி செபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. வாழ்ந்திருப்பார்களாக, போக்கில் வரத்திலும் கண்மணி போல காத்து கொள்ளுங்க. விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் உண்டு இந்த மாதத்தில். கர்த்தர் காத்து நல்ல ஞானம் சுகம் பலம் கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே நீர் கண்மணி போல பாதுகாக்கும்படிக்கு செபிக்கிற ஆண்டவரே, கிருபைக்குள்ளே மறைத்து கொள்வீராக. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நன்மையாய் ஒவ்வொருவரோடு இருந்து நடத்தும்படி செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் கண்மணி போல பாதுகாத்து நடத்துவீராக. இந்த ஆராதனையில் ஆன்லைன் மூலமாக ஆங்காங்கே இருந்து ரெகுலராக இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இங்கே ஆராதனை நடத்தும் போது வீட்டிலிருந்து ஆராதிக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் கிருபையாய் காக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே. உங்கள் கரம் கூடவே இருக்கட்டும். இந்த மாதம் ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் எல்லா கூட்டங்களையும் கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துவீராக. தகப்பனுடைய கிருபை ஆண்டவரே அளவில்லாமல் வெளிப்படுவட்டும். விசேஷமுடைய வார்த்தை வல்லமையாய் ஜீவனாய் ஆண்டவரே புறப்படுவதாக என்று செபிக்கிற ஆண்டவரே. உங்கள் கரம் கூடவே இருப்பதாக கர்த்தர் நடத்துங்க. வெளி ஊழியங்கள் இருக்கிறதப்பா, கர்த்தர் ஆசீர்வதியும் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே. வல்லமை உள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கணம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.